சைனா கம்பெனி கம்பெனிலேருந்து நம்ம சாங்கெல்லாம் லோட் பண்ணிடுவாங்க ஒரு ஆப். அந்த அந்த சா அந்த ஆப்பில் நம்ம சாங்கெல்லாம் வைப்போம்னா அந்த சாங்குக்கு பேரெல்லாம் வாயசைச்சு உடல் மொழியில் ஏதாவது ஒன்று பேசி அதை ஒன்று அனுப்பணும். அதை வந்து பொது வழியில் விடுவாங்க, சோசியல் மீடியாவில் வரும். அதை பார்த்து ரசிக்கணும், அதுக்கு லைக் பண்ணணும், அதுக்கு ஃபாலோவர்ஸ் வரணும். அடுத்து அவங்க எப்போ விடுவாங்கன்னு எல்லாம் எதிர்பார்க்கணும். அவங்க ஒரே மாதிரி ஒரே ட்ரெஸ்ஸில் விட முடியாது, வேறு வேறு ட்ரெஸ்ஸு வாங்கி போடணும். ஒவ்வொரு பாட்டுக்கும் வேறு ட்ரெஸ் போடணும், வேறு லொக்கேஷன், வேறு பேக்ட்ராப்பு, வேறு ஹேர் ஸ்டைலு, வேறு மேக்கப்பு. இது மெனக்கடணும். இதில் 5 பைசா பிரயோஜனம் கிடையாது, ஆனால் யாராவது பார்க்கணும். இதில் ஏதாவது பார்த்தா காசு கொடுப்பாங்களா? காசும் கிடையாது. ஜிபி போகும், ஏர்டெல்லில் ரீசார்ஜ் பண்ணோம், ஜியோ போகும், வீட்டில் வை வாங்க. அந்த பிள்ளை சரியில்லைங்க, எப்போ பார்த்தாலும் செல்லை பிள்ளை செல்லை வச்சுக்கிட்டே இருக்குதுங்க. எங்கள் பொம்பளை பிள்ளை நடு வீட்டுக்குள்ளே கதவை பூட்டி ஆடலாமாங்க? என்னங்க இது, இது என்னங்க இருக்குது, நல்லாவா இருக்குன்னு சொல்லி இப்படிலாம் பேசிக்கிட்டுக்கையில் உடச்சி ஒரு சமூகத்துலேருந்து வெளியே வந்து டிக்டாக்லேருந்து பார்த்து பாருங்கள், என் தம்பியெல்லாம் காண்டாக்ட் பண்ண முடியாது கேன் அழுதார் பாருங்க, அழுதார் பாருங்க. எப்படி நாங்கள் என்ன, நாங்கள் என்ன பண்ணுறது, எங்கள் இளைஞர் சமுதாயம் என்ன பண்ணுறது? நானும் 4 வருஷமாக அலைஞ்சேன், அப்புறமேல் சினிமாவுக்கு வந்தது நிம்மதி. எப்போது எனக்கு என்னமோ 2 வருஷமாக தான் தூங்குறாருன்னு நினைக்கிறேன். தயவு செய்து உங்கள்கிட்ட 3 நம்பர் 4 நம்பர் இருந்தாலும் தம்பிகிட்ட கொடுங்க, ஏன்னா இப்போ டிக்டாக்கையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? டாக்கு டிக்குன்னு ஏதாவது ஒன்று வந்தால் தான் இனி அவங்க இனி சினிமாவில் வந்ததுக்கப்புறம் அது வேண்டாம்ல. புரியுதுங்களா? இவங்க சாங்கவே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்மெல்லாம் டிக்டாக் போட்டோம்னா அங்கே உள்ளே ஏதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட் பிள்ளையே போய், சார் என் கூட டிக்டாக் பண்ணுறீங்களா சார் அப்படின்னா, வாங்கம்மா அப்படின்னு நம்ம போட்டேன், வா வா வாத்தி யாருன்னு ஒரு பிள்ளை என் கூட சேர்ந்து நான் நடந்து போனேன், வீட்டில் 3 நாள் கஞ்சி இல்லை. என்ன அவள் பாட்டு பாடிக்கிட்டே போகிற, நீ பின்னாடி எழுச்சிக்கிட்டே போகிற? இல்லைம்மா டிக்டாக் அப்படியே போட்டு நீ தான் நடிகன் ஆகிட்டே, அப்புறம் என்ன உனக்கு டிக்டாக் இல்லை? ட்ரெண்டில் ட்ரெண்டில் இல்லைன்னா என்னவா? போய்யா சேர்ந்துட்ட, பேசாம நாலு வீட்டில் இரு. புரியுங்களா உங்களுக்கு? ஸோ அந்த ஒரு மீடியாவிலேருந்து அங்கே வந்து அங்கே வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ணி ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணி ப்ரொடியூசர் இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு டைரக்டர் ஆகிறாங்க அப்படிங்கிறத விட, நம்ம ஒரு கதை பண்ணியிருக்கோம், ஒரு ஒரு 15 செகண்டில் வர்ற பொண்ணு எப்படி கரெக்டாக வரும் அப்படின்னா, இப்போ கேள்விப்பட்டேன் சசிகுமார் சார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு, நீ என்னம்மா பண்ணுறேன்னு கேட்டார். பயப்படுற மாதிரி பேசுது, கோபுராங்குது. ஒரு படம், பெரிய படம், அதுக்கப்புறம் இன்னொரு படம் சொல்லிச்சு பாருங்கள். ஸோ அதுக்கும் மிகப்பெரிய உழைப்பு. இந்த உழைப்பெல்லாம் சாதாரணமெல்லாம் வரவே வராது. நீங்கள் வந்து டே டு டே நீங்கள் எல்லாம் போராடிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அவங்களுக்கும் அந்த உழைப்புக்கு பக்கத்துலேயும் எனக்கு இன்றைக்கி கவிஞர் சிக்கிட்டார், முருகன் மந்திரம், அதனால் அவரை செல்ஃபியை நிறைய பேர்த்து எடுக்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் ஒரு தடவை மணப்பாறையில் ஒரு ஃபங்க்ஷனு, அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வாங்க 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 பேசலாம்ல, வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் அங்கே போனேன். போனவுடனே திருப்பி ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆடுங்கன்னாங்க. நானும் சரி அப்படின்னு சொல்லி நானும் டான்ஸ் ஆடினேன். நான் டான்ஸ் ஆடுறது ஒரு ஆள் வீடியோ எடுத்தார், அவர் வீடியோ எடுக்கிறாரு அப்படின்னேன். அவர் எடுப்பார் சார், அவர் எடுக்கட்டும், இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னேன். அவர் பார்த்த மாதிரி தான் சார் இருப்பார், நீங்கள் எடுங்க சார்னார். அப்புறம் அவரையும் கூப்பிட்டு ஆட சொன்னாங்க. அவர் லேசாக ஒரு மூமெண்ட்டு போட்டு அப்படி உட்காந்து கேட்கன்னு சிரித்தார். சிரிச்சிட்டு முடிஞ்சவுடனே அதுக்கடையில் அவர் லேசாக பாடுற மாதிரி இருந்துச்சு, அப்புறம் பாடலை. அவங்க என் கூட ஒரு 2-3 பொண்ணுங்கள்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. ஆடி முடித்தோடனே காரில் ஏறும்போது அவர் வந்தார். வந்து, ஏன் சார் அந்த 2 பொம்பளையில் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டார். இல்லையே அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, அன்பாக ஆடினேன். இல்லை சார், எனக்கு தெரியும் சார், நீ ஆட வரல, ஃபங்க்ஷனுக்கு வரல அப்படின்னார். அவர் தான் அந்தோணி தாஸ். அவர் தான் மணப்பாறை ஃபங்க்ஷனில் நான் மொதல் பாட்டுக்கு ஆடும்போது நிதானமானே, 2வது பாட்டுக்கு ஆடும்போது வித் ஹெல்ப் ஆஃப் டாஸ்மார்க்கு அதுக்கு ஆடினேன். அப்போ எப்படி ஆடிப்பேன்னு தெரியலை, இன்னும் அது கசியலை, அது எப்போ கசிய போகுது கேவலப்பட போகிறேன்னு தெரியலை. ஆனால் அப்படி கசிஞ்சிச்சுன்னா இந்த ஆள் மேலே காப்பி ரைட் போட்டு வேறு பொண்ணில் வச்சுருக்கீங்க. நீங்கள் போர்வை மாஸ்க்குன்னு போர்வை போட்டு வரும்போதே தெரியுங்க நீங்கள் வச்சுருக்கீங்க. புரியுங்களா உங்களுக்கு? அப்போ நான் பார்த்தேன், அப்போ என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி இசையமைப்பாளர் வாய்ப்பு வரப்போதுனே கூடிய சீக்கிரத்தில் வந்துடும், ஆனால் நான் இசையமைப்பாளர் ஆகிறதுக்கு அந்த படத்தில் நீங்கள் இருக்கிற மாதிரி எனக்கு பேசிக்கிறாங்கண்ணே. என்ன படம்யா? இல்லைண்ணே நான் சொல்லக்கூடாதுண்ணே, இயக்குனர் தானேண்ணே சொல்லணும், நான் எப்படின்னே நான் சொல்கிறது.
அப்படின்னு சொன்னார். நீங்கள் மறைந்து போன கரைந்து போன திட்டு திட்டாக எங்கேயோ ஒட்டிக்கிட்டு இருக்க தமிழ் வார்த்தைகள்லாம் அந்தோனி ஜாஸ்டர் தான் இருக்கும். நீங்கள் அங்கே தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஊதா கலர் ரிப்பனு யார் அப்பனு நம்ம பேசலாம். சின்ன வயசில் ரிப்பன் எங்களுக்கு அப்பன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசலாம். ரிப்பன் பில்டிங் கட்டியிருக்காரே அந்த ஆங்கிலேயர்கிட்டருந்து அங்கேருந்து வந்த ஒரு லெஃப்டினன்ட் கவர்னராக வந்தார்ல ரிப்பன், ராபர்ட் கிளைவ், வெல்லஸ்லி பிரபு, கிளைவ்லாம் வந்தாங்களே அந்த ஆர்டரில் வந்தவர் ரிப்பன் நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ்டாக இருந்தார். ஸோ ரிப்பனை நம்ம அப்பன் மாதிரி பார்த்தோம். அதை நம்ம பேசுனதை பாட்டாக எழுதினவர், பாட்டாக எழுதுகிற அளவுக்கு உதவி பண்ணினவர், அந்த அளவுக்கு அங்கேருந்து இருக்கார். இன்றைக்கி தேனி பெரிய குளம் அப்படிங்கிறதுல நீங்கள் ஒரு பாடல்கள் எழுதியிருக்கீங்க. நீங்களும் கலங்காதீங்கம்மா, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு லைஃப் இருக்குது, ஒரு ஒரு பெரிய உன்னதமான ஒரு வழி. இதை விட உயரமான பிளாட்ஃபார்ம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தமிழ் சினிமா உங்களை வச்சு கொண்டாடும், நீங்கள் பெருசாக வருவீங்க.